பாமகவின் முப்பத்தி மூணாவது ஆண்டு விழா கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருஷம் ஆயிடுச்சு ஓட்டு அரசியலுக்கு வந்து அதனுடைய கொண்டாட்டம் வீடுகளிலே கொடியேற்றி கொண்டாடுங்கன்னு டாக்டர் ராம்தாஸ் சொல்லியிருந்தார் அவர் பேசின வீடியோ அவருடைய சோசியல் மீடியாவில் பதிவிட்டது அதே போல் டாக்டர் அன்புமணி ராம்தாஸுடைய அறிக்கை அதிலெல்லாம் சில சாரங்கள் கிடைத்திருக்கிறது அதுல முக்கியமா ஒரு விஷயம் சொல்றாரு டாக்டர் ராம்தாஸ் சொல்றது முப்பத்தி மூணு வருடங்கள் ஆகி நம்ம வந்து இன்னும் அதிகாரத்துக்கு வர முடியல அந்த அதிகாரம் தான் நமக்கு இலக்கு ஒரு முதலமைச்சர் பதவின்றதை அவங்க இலக்கா வச்சிருக்காங்க ஆனால் அது வரல அதற்கான முயற்சிகளை எடுப்போம்னு சொல்லிருக்காரு அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு அதற்கான முயற்சிகளை நாம் நிச்சயமா எடுக்க போறோம் அதற்காக நான் உங்களை எல்லாம் வழிநடத்துவேன்ன்றாரு ஸோ பாமாகாவின் தலைவராகிறாரா அன்புமணி ராமதாஸ் அதற்கான வேலைப்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கிறதா சொல்றாங்க அடுத்து பொதுக்குழு கட்சியில் நடந்தால் ஒரு கூட்டம் நடந்தால் நிச்சயமா பாமகவின் தலைவராக போகிறார் அன்புமணி ராமதாஸ்ன்றாங்க வாய்ப்பு இருக்கா இல்ல எவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த குட்டையில நாலு அல்லது அடி தண்ணி தான் யாருன்னு சொல்லுவாங்க சொல்குட்டையை பற்றி அதே மாதிரி பாமாகா என்னதான் வந்தாலும் பாமக நிலமை நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட்டு தான் வாக்குங்கிற பலத்தில் தான் அவங்க நிற்பாங்க மூணு புள்ளி எட்டு பெர்சன்ட் ஓட்டு பலத்தில் அவங்க நிற்கிறாங்க அந்த மூணு புள்ளி எட்டோட கொஞ்சம் கூடுதலாகவே கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க நம்ம ஏன் அதில் நம்ம கண்ணெதிர சில உண்மையை வந்து மறைச்சி பேசணும் ஸ்ட்ரிக்டாக பேசுனா மூணு புள்ளி எட்டு தான் பேசி அவங்கள குறைச்சி மதிப்பிடலாம் நம்ம அப்படியே மதிப்பிட தேரில்லை அஞ்சு பர்சன்ட் வர அவங்க அடாதிமுக அணிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க எடுத்தது மூணு புள்ளி எட்டுனாலும் கூட அஞ்சு பர்சன்ட் வர அவங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் இருக்கும் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் அதுதான் அவங்களோட அளவு உயரம் அஞ்சு பர்சன்ட் தான் இந்த அஞ்சு பர்சென்ட் வச்சு கூட்டணி அரசியலில் வெற்றி போடணும் இதுதான் இவங்களோட நிலமை தனித்து போட்டிட்டு அவங்க நாலு சீட்டு ஜெயித்தாங்க ஒருக்கா ஒரு சீட்டு ஜெயித்தாங்க அன்புமணி முதல்வர்னு சொல்லி ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல தெளிவாக அன்புமணிக்கு எதிர்குறிப்பு வந்து புரோக்கரம் பாரவர் சொல்லிட்டு போகிறாரு எதிர்குறிப்பு வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து வன்னியர்களுக்காக பெரிய தியாகம் பண்ணாரு அவருக்கு மகன் எம்பிஆட்டி ஆகிட்டீங்க பெரியண்ண மகன் வன்னியருக்கா ரொம்ப தியாகம் பண்ணார் பெரிய அண்ணன் மகன் இன்பஸ் சார்னு எம்எல்ஏ ஆகுங்கன்னு வன்னியர் மத்தியில் பிரச்சாரம் பண்ணாங்க அதே தரப்பு வந்து கஸ்பாவில் அதாவது இதர ஜாதிகள் செட்டியாறு பிள்ளமாறு இந்த மாதிரி விளையாட கொண்டங்களா இருக்கக்கூடிய இதர ஜாதிகள் வாழக்கூடிய பகுதியில் போய் அன்புமணியை தோக்கக்கூடிய சக்தி வந்து கே பி முனுசாமிக்கு இல்லை வன்னியூர் சமுதாயம்லாம் அந்த சமுதாயத்துக்காக தியாகம் பண்ண பெரிய நம்ம இன்பசேகரனை எம்எல்ஏ ஆக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால நாமளும் வந்து ஒட்டுமொத்தமாக பாமகவுக்கு எதிராக இன்பசேகரனுக்கு உதவி சூரியனில் போட்டால் தான் அன்புமணியை தோற்கடிக்க முடியும்னு அந்த புரோக்கர் இவர் விமர்சனம் பண்ணக்கூடியவங்களுடைய அறிவு நாலேஜ் ஒர்க் வந்து அன்புமணியை தோக்கடிச்சு காட்டிட்டு அவரால அவரால்

ஒரு ராஜ்யசபா இருக்காங்க பாஜக ரெண்டு புள்ளி ஏழு ஏழு ஆறா அதுவும் நாலு எம்எல்ஏ தான் அவங்களே ஆசைப்படும் போது இவங்க ஏன் ஆசைப்படல சார் கடந்த கால வெற்றி தோல்வியை கணக்கிட்டு பார்த்தா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அவங்க ஒரு புத்துணர்ச்சியா மீண்டும் ஒரு புது பொலிவோடு வந்திருக்காங்கன்னு பார்க்க முடியாதா பாமக பெரிய புது பொலிவு இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்ல இல்லை இல்லை அவங்க இருபத்தி மூணுல அஞ்சு வெற்றி இருபத்தி மூணுல அஞ்சுங்கிறது பெரிய புது பொலிவு இல்ல அதுவும் விளையாட கவுண்டர் சீஃப் மினிஸ்டர்னு சொன்னதுனால அந்த விளையாட கொண்டர் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகி நாலு சீட்டு வந்தது மயிலம் ஓட்டு மட்டும் நாம் தமிழர் கொஞ்சம் பரையர் சமூக ஓட்டுகளை நாம் தமிழர் பிரித்ததுனால மயிலம் தொகுதியும் வந்தது ஸோ அது இல்லைன்னா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு நாளமாக தான் அவங்களுக்கு வந்திருக்கும் விளையாடக் கொண்டர் சீஃப் மினிஸ்டர்னு சொன்னதும் எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் வரணும்னு விளையாட கொண்டர் வந்து நம்ம நம்ம சமூகத்தைச் சேர்ந்த பிற்படுத்த பிசி சமூகம் அது விளையாட கொண்டர் பிசிங்க எம்பிசி எம்பிசி அந்த பிசி சமூகத்தை சேர்ந்த நம்ம தலைவரை சீஃப் மினிஸ்டர் வர்றதுக்கு இவங்க வராங்கனால நம்ம ஓட்டு போடணும்னு போட்டாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில் போட இல்லையா அது அன்புமணி இருக்கும்போது தர்மபுரியில் தோத்தவங்க வந்து இப்போ ஜெயித்தாங்கன்னா அதுதான் காரணம் ஸோ அவங்களுக்கு வந்து அளவு உயரம் வந்து இந்த உயரத்துக்குள்ள தான் இருந்துட்டு இருக்காங்க தொடர் தோல்வி தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க ஏற்கனவே இருந்த தோல்விக்கு அஞ்சுங்கிறது பரவாயில்லன்னு நீ வேணா எடுத்துக்கலாம் இப்ப பாமக தலைவரா ஒரு வேலை அன்புமணி வந்தால் ஒரு ஒரு புத்துணர்ச்சி பெருமா அந்த கட்சி ஒரு வளர்ச்சி பாதிக்கு போகும்னு நினைக்கிறீங்களா இல்ல அந்த அளவு உயரம் அவ்வளோதான் இருக்கும் வன்னியர்களுக்கு அவங்க உறுதியானவங்க வன்னியர்களுக்கு நம்பத்தன்மையானவங்க அதெல்லாம் மாறுபட்ட கருத்து எனக்கு இல்லை தப்பான தவறில் கூட வன்னியருக்கு எதிராக இருக்கவங்கள புரோக்கர் எல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு வன்னியர் உணர்வும் வன்னியர் ஜாதி வரியும் அவங்களுக்கு டென்ஷன் ஆகி வெடிக்குது அந்த அளவுக்கு அவங்க வன்னியருக்கு உறுதியானவங்க தான் அதில் எந்த மாற்றம் இல்லை பிரஜாதிகள் வந்து அவங்களுக்கு பாதிப்பு பிரஜாதியை சேர்ந்தவங்களெல்லாம் புரோக்கர் எல்லாம் இழிவாக பேசுறதும் இவங்க இவங்க கட்சியை அழிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை நாலு எம்பி அஞ்சு எம்பி ஆக்கி இவங்களுக்கு ஒரு கூட்டணி வாய்ப்பு கொடுத்தவங்களெல்லாம் இழிவாக பேசுறதும் வந்து பிரஜாதினர் மத்தியில் வந்து மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இவங்களுக்கு இவங்க மேலே இருக்குது ஸோ பிரஜாதி அதிருப்தி தான் இவங்களுக்கு பெரிய பாதிப்பாக இருக்குது பிரஜாதிக்காரவங்களெல்லாம் வந்து இழிவான வார்த்தையிலும் நரகல் நடையிலையும் மிரட்டி பார்க்கறதும் மனிதநிதிக்கு மனிதநீதினு வாழக்கூடியவங்களும் மிரட்ட முடியும் ஸோ இந்த மிரட்டி பார்க்குறதும் இந்த மாதிரிப்பட்ட வேலைகள் இவங்க செய்யறது இவங்களுக்கு பெரிய பின்னடைவா இருக்குது அதுல எல்லாம் அவங்க திருந்திக்கிட்டு பிரஜாதிகளின் நம்பிக்கை பெற்றாங்கன்னா இதோட பெற்ற மற்ற சமூகங்களின் நம்பிக்கையும் பாமக பெறவில்லை டாக்டர் ராம் அன்புமணியும் அந்த உருதியா நிக்கலன்னு நீங்க சொல்றீங்களா சுமால சமூக நீதிக்காக பாடுபடக்கூடியவர் சமூக நீதி போராளின்னு பேர் வாங்கினவர் எல்லா சமூகத்துக்குமான இட ஒதுக்கீடு தான் இருக்கார் அது அவங்களுக்கு மட்டும் கேட்டியா யாதோ ஒரு சமுதாயம் பரவலா இருக்கிறாங்க அவங்க பகுதி பெரும்பான்மை ஆஹ் வந்து அவங்க அதிகாரம் குறைவா இருக்குங்கிறத பல நான் சொன்னா யாதவ் சமுதாயத்தை சேர்ந்தவன் கிடையாது அடுத்தபடியாக ஏழு சதவீதம் பிரிக்கப்பட்டதில் வலையர் வண்ணார் போயர் ஒட்டர் மீனவர் இந்த சமூகங்கள்லாம் வந்து ஜெயக்குமார் இருந்து கூட அதை கேட்காது எனக்கு வருத்தம் தான் பாதிக்கப்படுதுன்னு நான் நான் சொல்கிறேன் சமநீதி காவலர்களுடைய ராமதாஸ் இந்த ஏழு சதவீதம் பிரிக்கப்பட்டதில் அதை துணிச்சலா சொல்றதுக்கு அவருக்கு ஒரு எண்ணம் இல்லைனா வலையர் வண்ணார் சமூகம்லாம் அவரை எப்படி நம்போம் நான் சொல்கிறேன் துணிச்சலா ஏழு சதவீதம் பன்னீர்செல்வத்துக்கு ஜாதி வரியலாம் பிரிச்சுட்டாங்கன்னு பன்னீர்செல்வத்தை நான் ஆணித்தரமாக சொல்றேன் சரியாக பிரிக்கல அதுக்கு பன்னீர்செல்வத்துக்கு ஜாதி வரி காரணம்னு நான் சொல்றேன் டாக்டர் ராமதாஸ் அதை சொல்ல முடியாமல் அஞ்சு 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 இருந்தாருன்னா அவர் எப்படி வண்ணார் வலையர் போன்ற சமூகங்களை நம்பிக்கை பெற முடியும் சமூக நீதி காவலர் பட்டமும் வேணுமா அவங்களுக்கு எல்லா சமூகங்கள் நன்மையும் பேச மாட்டீங்கன்னா அப்படி எல்லா சமூகத்தையும் பேசக்கூடியவங்களை மறைமுகமா புரோக்கர்னு விமர்சனம் பண்ணுவீங்களாம் அது அல்லது ரொம்ப சாதாரணமானவங்க எல்லாம் பேசுவீங்களாம் அப்போ பிர ஜாதிகள் எப்படி உங்களை நம்புவாங்க பிறஜாதிகளுக்காக சொந்த ஜாதியை பற்றி கூட கவலைப்படாம ரவீந்திரசாமி போராடிட்டு இருக்கேன் தமிழகமே தெரியும் துணிச்சலா பண்ணிட்டு இருக்கேன்னு தமிழகம் தெரியும் நீங்க அந்த அளவுக்கு துணிச்சலா வராம அரசியல் ரீதியாக உங்களுக்கு சில சிக்கல் இருக்குன்னா அதுல ஒதுங்க நம்மள வந்து விமர்சனம் பண்ணுனா மற்ற மற்ற ஜாதிகள் என்ன நினைக்கும் மற்ற ஜாதிகள் நன்மைக்காக பேசக்கூடியவங்க எல்லாம் இவங்க விமர்சனம் பண்றாங்கன்னு சொன்னா மற்ற ஜாதிகள் அதிருப்தி தான் அடைவாங்க இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு அவர் தான் கேட்கிறாரு நடத்தணும்னு போராட்டம் எல்லாம் நடத்துறாரு அந்த அந்த உணர்வு என்னமெல்லாம் இருக்குல்ல அவருக்கு நிச்சயமா அது நல்ல கோரிக்கை தான் ஜாதிவாரி கோரிக்கைல கோரிக்கையில ராமதாசின் கோரிக்கை நானும் ஆதரிக்கிறேன் ஆனா அவர் அதுல வந்து எல்லா காலமும் சொல்ல மாட்டாரு அவருக்கு லாபம் வரமுன்னா வன்னியருக்கு லாபம் வரும்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பை கிடப்பில தூக்கி போட்டுட்டு அவர் பாட்டு அந்த லாபத்தை அடைய பார்ப்பாரு அதை மீண்டும் சொல்றேன் உறுதியானவர் நம்பகத்தன்மை உள்ளவர் வன்னியர் நலனுக்காக இருக்கக்கூடியவங்க எந்த ஒரு மாநிலத்திலும் ஒரு ஜாதி வன்னியர் அடைஞ்ச மாதிரி நன்மை அடைஞ்சது அந்த உண்மையை நான் மறுக்காம ஆணித்தரமா சொல்றேன் சரி அந்த கட்சியின் ஆவாரா அன்புமணி ராமதாஸ் ஆனா எப்படி நான் கேட்டேன் அதுக்கு நீங்க நேரடியாவே பதில் சொல்லல இல்ல அதுல ஒண்ணு பெரிய மாற்றம் இருக்காது வன்னியர்களுக்கு உறுதியானவங்க தான் அவங்க அன்பு கே மணி இருந்தாலும் ஒண்ணுதான் அன்புமணி இருந்தாலும் ஒன்று தான் அதில் ஒன்றும் பெரிய மாற்றம் ஒன்றும் இருக்காது ஜி கே மணி இருந்தாலும் அன்புமணி தான் அதிகாரம் செலுத்துவார் அவங்க தான் இது அன்புமணிக்காக யாரையாவது மறட்டதுக்கு ஃபோன் பண்ண சொன்னாலும் ஜிகே மணி ஃபோன் பண்ணுவார் நல்லா பல்பு வாங்குவார் அடிச்சா திருப்பி அடிப்பாங்கிற கை நீட்டி அடி வாங்கிட்டு போவார் அதுதான் நடக்கும் அந்த கட்சியில் அன்புமணி அவங்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அன்புமணிக்காக இருக்கக்கூடிய ஆள் தான் ஜி கே மணி வெற்றி பெற்ற பின்பு இரண்டு முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்காங்க ஆனால் வந்து அதிமுகவினுடைய தலைமை அவங்களுடைய கூட்டணி தலைமையான திரு இபிஎஸ் ஓபிஎஸ் சந்திக்கலன்னு நீங்களே சொன்னீங்க ஸ்டாலினை நோக்கி போறாங்க ஏன் இபிஎஸ் ஓபிஎஸ் அவங்க கொடுக்குற முக்கியத்துவத்தை இவங்க ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்க தங்களை தவிர்க்க முடியாத சக்தி அதிமுக பாமக இல்லாம களத்தில் இருக்க முடியாது அவங்க உறுதியாக நம்புறாங்க நம்புறாங்க சரி சோ அமுக எப்படி நம்மகிட்ட வந்து தான் தீரும் பட் இது தோத்த கூட்டணி தோத்த கூட்டணியில் நமக்கு வந்து பெரிய லாபம் இல்லைங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஸ்டாலின் நோக்கி போறது அது ஒரு வரவேற்பு கொடுப்பாரு ஸ்டாலின் ரெட் கார்பெட் போட்டு ஸ்டாலின் தான் முடிவு பண்ணனும் ஸ்டாலினை பொறுத்த அளவில் குறைஞ்ச சீட்டு நிறைஞ்ச லாபம்னு விடுதலை சிறுத்தைகளால் தொடர் லாபத்துல இருக்கிறாரு மூணு தடவை விடுதலை சிறுத்தைகளை பயன்படுத்தி பாமாக்காவை தோக்கடிச்சிட்டாரு பாமாக்க பெரிய சக்தி விடுதலை சிறுத்தைகள் அப்படிப்பட்ட சக்தியெல்லாம் கிடையாது ஜீரோ தான் தனியா விடுதலை சிறு எடுத்திருக்கு பட் கேட்லிஸ் போல் சாட்டு விடுதலை சிறுத்தைகளை பயன்படுத்தி பாமக ஸ்டாலின் தோக்கடிச்சிட்டாரு ஸோ ஸ்டாலின் எதுனாலும் அவருக்கு நன்மைங்கிற முடிவுக்கு தான் எடுப்பார் இஸ் எ லீடர் பலரோட கருத்தையும் கேட்டுக்குவார் அவர் கட்சிக்கு எது நன்மையோ அந்த அந்த முடிவை தான் எடுப்பார் பாமக பொறுத்தவரை அவங்களுக்கு வந்து ஸ்டாலின் தலைமையிலான திமுகவுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லைன்னு தான் நான் கருதுறேன் மிக ஒரு கேள்வி பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் அதிகாரம் தான் எங்களுடைய இலக்கு அந்த இடத்துக்கு வரணும் முதல்வர் ஆகணுன்ற விருப்பப்படுறாங்க அந்த விருப்பத்தை நோக்கி அவங்க பயணிக்கிறாங்க நிச்சயமா பாஜகவே விரும்பும்போது வந்து பாமக விரும்புறதுல தப்பே இல்லை அரசியலில் வந்து அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதுதான் அவங்க விரும்பி நடக்குமா தமிழ்நாட்டு அரசியலில் அது நம்ம பார்த்துட்டோமா முப்பது வருஷமா பாஜகவையும் பாக்கிறோம் பாமாகாவையும் பாக்குறோம் சரி அவங்களுக்கு வந்து ஆதரவும் இருக்கு எதிர்ப்புலயும் இருக்குது ஒரு ஒரு ரேஞ்சுக்குள்ளே அப்படி இப்படி அந்த ஒரு ஸ்டாச்சுரேட்டட் லெவல்தானே உங்களுக்கு ஆதரவு இருக்கு இல்லை ஒரு தனியா மாற்றம் முன்னேற்றம்னு எல்லாம் நின்றாங்கல்ல வந்தாங்கல்ல துணிவா போராட வந்திருக்காங்க வந்தாங்கள்ல அவங்க அதை வைத்து கேட்கறேன் அந்த கேள்வி இல்லை மாற்றம் முன்னேற்றம் எல்லாம் என்னன்னா கூட்டணி அரசியல தோத்தம்பரதான மாற்றம் முன்னேற்றம் நாங்க மற்ற முன்னேற்றங்கிறத நம்ம மறுக்கலை நம்ம மீண்டும் சொல்கிறோம் அவங்க சமூகம் அவங்களுக்கு ஓட்டு போடறதுல நம்ம என்றைக்குமே எதிர்க்க மாட்டோம் அவங்க சமூகத்துக்கு அவங்க முழுக்க நன்மை செய்யக்கூடியவங்க தாங்கல மாறுபட்ட கருத்து என்றைக்குமே நமக்கு கிடையாது மற்ற முன்னேற்றம் எப்போ வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அண்ணன் தம்பி நீரடித்து விலகுவதில் தலித்தும் வன்னியரும் ஒன்று எம்பிசி இது ரவீந்திரன் துரைசாமி தலித் வன்னியர் ஒற்றுமையை தென் மாவட்டத்துல இருந்து பிரிக்கிறான் அப்படின்னு என்ன விமர்சனம் பண்ணிட்டு தானே அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் கலங்கண்டாங்க அரவிக்குமார் அதுதானே சொன்னார் வன்னியர் ஆதி ஆதி தமிழர்கள் ஒற்றுமை ஒழிக்கக்கூடிய ஓநாய்கள்னு தானே என்ன விமர்சனம் பண்ணாங்க கடைசியில் என்ன ஆச்சு மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு சீரோ இவங்களுக்கு மூணு தோத்து போய் தானே அப்புறம் தனிச்சு வந்தாங்க தோத்து போய் தானே தனிச்சு வந்தீங்க அப்போ நீங்கள் தனிச்சுங்கிறதுல வந்து தொடர்ந்துன்னுக்கு இல்லையே பட் ஒட்டோர் மேபி வன்னியருக்கு நீங்கள் செய்த நன்மைகள் அதிகம் வன்னியர்களுக்கு நீங்கள் விசுவாசமானவங்க வன்னியர்கள் உங்களுக்கு ஓட்டு போடல தப்பே இல்லைங்கிறத நம்ம நேர்மையாக தான் நம்ம சொல்லுவோம் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு கூட்டணி வாய்ப்பு எடுத்து கொடுத்தோம் நமக்கு அவங்க நியாயமாட்டம் நாணயமாட்டும் இருக்கல்ல நம்மள புரோக்கர்னு தேவையற்ற விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு திறந்த தான் நம்மளை விமர்சனம் வைக்கிறாங்க அப்போ நம்ம வந்து அவங்க கூட்டணி அவங்க கிடைக்கும் போது யாரும் அவங்கள கூட்டணியில் முடிவு பண்ணுவாங்களோ அவங்கள்ட்ட வந்து இவங்கள்ட்ட மைனஸ் சொல்கிறதும் மனித நிதி மண் நிதி நிதிக்கு மனிதன் நம்ம அதை செய்கிறோம் அதே மாதிரி பிரஜாதிகள் இவங்களுக்கு ஓட்டு போடுறதில்ல அது வந்து அந்த பிரஜாதிகளுக்கு லாபம் இல்லைங்கிறத நம்ம சொல்கிறோம் வன்னியர்களுக்கு விசுவாசமானவங்க வன்னியர்களுக்கு உறுதியானவங்க